எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம இந்தியாவில் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைட்டமின் டி குறைபாடு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, 70-80% பேர்த்துக்கு மேலே இந்தியாவில் வந்து இந்த வைட்டமின் டி குறைபாடுனால இருக்காங்க அப்படின்னு. ஏன் அதை பற்றி இவ்வளோ சீரியஸாக பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட கொரோனா வந்துச்சு. கொரோனாவுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி மருந்து அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, வைட்டமின் சி, வைட்டமின் டி, ஜிங்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வைட்டமின். இது வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு உடம்பு பண்ணுது. முக்கியமான விஷயங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம எலும்புகளுக்கு வலு கொடுக்கறதுக்குரிய கால்சியமை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த வைட்டமின் டி ரொம்ப அவசியம். அதே மாதிரி தசைகளை வலுவாக்குறதுக்கும் இது ரொம்ப அவசியம். மூணாவது முக்கியமான விஷயம் வந்து நோய் எதிர்ப்பு தன்மை. நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து கரெக்டான இதில் வச்சுக்கிறதுக்கு இந்த வைட்டமின் டி வந்து மிக முக்கியம். புரிஞ்சுதுங்களா? ஸோ வைட்டமின் டியோட ஹெல்த் இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வலுவாக ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்குரிய முக்கியமான ஒரு காம்பவுண்ட் இந்த வைட்டமின் டி. இந்த வைட்டமின் டி ஏன் இந்தியாவில் இவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு இவ்வளோ சீரியஸாக பேசணும்? இதே அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவில் நடந்திருந்தாலோ, இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இருந்தாலோ இது ஒரு பெரிய விஷயமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்தியாவில் இந்த வைட்டமின் டி குறைபாடு அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸாக பேச வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வைட்டமின் டியோட முக்கியமான சோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா சன்லைட். நம்ம வந்து சூரிய ஒளியிலிருந்து தான் நம்ம உணர்ந்து தோல் நம்ம உடம்புல தோலில் படும்போது வைட்டமின் டி உற்பத்தி ஆகுது. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் சொன்ன நாடுகள்லாம், இப்போ நார்த் அமெரிக்காலேயோ இல்லை வந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயோ ரொம்ப குளிர் பிரதேசங்களில் வந்து இந்த வைட்டமின் டி குறைபாடு வர்றதுங்கிறது வந்து இயற்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து சன்லைட்டு நம்ம வர நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதில் பெருசாக எக்ஸ்போஷர் இருக்காது. ஆனால் நம்ம ஊரில் ட்ராபிக்கல் கண்ட்ரி, நமக்கு வந்து அவ்வளோ சன்லைட் நிறையா இருக்குது, இயற்கையின் கொடை அவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் 80-90% பேர்த்துக்கு வைட்டமின் டி குறைபாடு வருதுன்னா மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். இதுக்கு இப்போ சமீப காலத்தில் மிக முக்கியமான காரணமாக என்னென்னு இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெளியே சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நம்ம ஏசிலேயே இருக்கிறோம், காரில் போனால் ஏசிலேயே போகிறோம். நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு வந்து சன்லைட்டை அவாய்ட் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? இந்த சன்லைட் அவாய்ட் பண்ணுறதுனால இது ஒரு மிக முக்கியமான காரணம், இந்த வைட்டமின் டி குறைபாடு. அதே மாதிரி உணவுகளோட சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உணவில் எந்த உணவுலேருந்து நமக்கு வந்து அதிகமாக வைட்டமின் டி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ஃபிஷ் ஐட்டம், நான்வெஜ் ஐட்டம்லேருந்து கிடைக்கலாம். அதே மாதிரி முட்டை, மஞ்சள், யாக், சரிங்களா, முட்டையோட மஞ்சள்லேருந்து கிடைக்கலாம். மீட்டில், ரெட் மீட்லேருந்து கிடைக்கலாம். முக்கால்வாசி சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன் டயட்டாக இருக்கிறதுனால நம்ம ஊரில் ப்ரைமரிலி வெஜிடேரியன் டயட் அதிகமாக வந்து வெஜிடேரியன் டயட் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இந்த டயட்டில் சோர்ஸ்லேருந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. வெஜிடேரியன் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு வந்து காளான்லேருந்து கிடைக்கலாம், மஷ்ரூம்ஸில், இல்லைனா வந்து ஃபோர்ட்டிஃபைடு கார்போஹைட்ரேட், அதாவது வந்து இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் அந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து செறிவூட்டப்பட்டு பண்ணும்போது, அந்த செறிவூட்டப்படும் போது அந்த வைட்டமின் டி வந்து நமக்கு வந்து அந்த உணவில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உணவை எடுத்துக்கிறதும் நம்ம ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கிடைக்கிற ஈஸி அண்ட் நேச்சுரல் சோர்ஸ் அப்படிங்கிறது சன்லைட். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலில் நடக்க முடியல, வலி வருது, இது எல்லாத்துக்கும் நரம்பு பாதிப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த வைட்டமின் டி குறைபாடும் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கும். இவ்வளோ ஏங்க, என்னோடய வைட்டமின் டி நான் போன மாதம் செக் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் நான் சப்ளிமெண்ட் எடுத்து தான் அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பேசணும்னு நினச்சேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம வந்து நல்ல டே சன்லைட்டில், அதாவது வந்து ஒரு 10-3 மணிக்குள்ளே, இந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து வைட்டமின் டி வந்து அந்த நேரத்தில் வர சன்லைட்டில் தான் வைட்டமின் டி உற்பத்தி ஆகிறது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த நேரத்தில் 10-3 மணிக்குள்ளே இருக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து இந்த சன்னில் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும். அதுலேயும் முக்கியமாக வந்து நம்மளோட முதுகு பகுதி, தோல் பகுதி, இந்த இடத்துல வந்து நம்ம சன்லைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது வைட்டமின் டி உற்பத்தி ஆகிறது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் நேரம் வெயிலில் நிற்க முடியும் அப்படின்னா, தயவு செஞ்சு போய் கொஞ்சம் நேரம் நின்னோம்னாவே நமக்கு தேவையான வைட்டமின் டி கிடைச்சிரும். இந்த வைட்டமின் டி கிடைக்கும்போது இயற்கையாகவே நம்ம எலும்புகளுக்கும் நம்ம தசைகளுக்கும் மற்ற சத்துக்களும் வந்துடும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மைக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுனால அதுவும் வந்து
நல்லா சரியாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஈவன் சில நேரங்களில் இதை வந்து டயபெட்டிஸோட கூட கனெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. உங்களுக்கு வைட்டமின் டி குறைபாடுனால டயபெட்டிஸ் வர்றதுக்கு, டைப் 1 டயபெட்டிஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து ஒரு சிறிய அளவில் இருக்குது, அதுக்குரிய ஃபுல் எவிடன்ஸ் நமக்கு கிடையாது. பட் கண்டிப்பாக வைட்டமின் டி அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப தேவையான ஒரு சத்து. அந்த தேவையான ஒரு சத்து நமக்கு வந்து இயற்கையாகவே கிடைக்கிது. நம்ம எதுவும் சாப்பிட வேண்டியதில்லை, எதுவும் பண்ண வேண்டியதில்லை, வெயிலில் நின்னால் போதும். அது இந்தியாவில் நமக்கு வெயிலுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அதனால் எல்லாரும் கொஞ்ச நேரம் வந்து இந்த வெயிலில் நிற்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணி இந்த வைட்டமின் டியோட அளவை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.